இருக்கீங்களா? இந்த நியூ இயரை கிராண்டா செலிப்ரேட் பண்ணுன்னு நான் வருஷம் வருஷம் பிளான் பண்ணுவேன். ஸ்டாண்ட் அப் காமெடியின் மதுரா மூத்துன்னு ஒருத்தர் அவர் வந்து ஸ்டேஜ்ல சொல்றாரு, ஒரு பெரியவர் கிட்ட போயிட்டு நாலு பேருக்கு டீ போட்டு கொடு அப்படின்றது இங்கிலீஷ்ல ஒன் வேர்ட்ல எப்படி சொல்வேன்னு கேட்டாரு கிரவுட்ல. தி கிரவுட் வாஸ் சைலன்ஸ். அது சொல்றாரு, அவர் பதில் சொல்றாரு, பர்சனாலிட்டி. அதுக்கப்புறம் அந்த ஆள் பர்சனாலிட்டி போயிடுச்சு. இதுக்கப்புறம் டைரக்ட் கான்டாக்ட் கிடைவே கிடையாது. ஏன்னா யார் யார் என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியல. சோ ஐ புக் ஒன் ப்ரோக்ராம் மேனேஜர் இன்னைக்கு வர சொல்றான். எத்தனை மணிக்கு சொல்லி ஒன்னர் ஆச்சு, எங்க போனா தெரியல. ரே சார் வணக்கம். யார் நீ? நான் சார் ஈவென்ட் ஆர்கனைசர் சீப் ரேட் சித்தரும்பு. ஓ நீதானா அது? ஆமா 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 சார், ஆமா சார், ரைட் ரைட். நம்ம அசோசியேஷன்ல பொங்கல் ஃபங்க்ஷன் சிறப்பா நடந்ததுக்கு நான் தான் காரணம். ஓ தீபாவளி ஃபங்க்ஷன் சிறப்பா நடந்ததுக்கு நான் தான் காரணம். ஓ ஃபைன். விஜயதசமின்னு ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நான் தான் காரணம். லாஸ்ட் மந்த் ஏ பொண்டாட்டிக்கு வளைகாப்பு நடந்துச்சு, அந்த சம்பவத்துக்கு நான் தான் சார் காரணம். சார் 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 நான் பேசுற நீ சார், சாரி சார். ஹார்ட் வர்க் பண்ணது நான் அவார்ட் வாங்கி போறேன். அதான் நீங்க பாரு, இந்த வாட்சும் சும்மா ப்ரோக்ராம் வேற லெவல்ல இருக்கு, பயங்கரமா இருக்கு சார். எனக்கு விஜய் டிவி ஆர்டிஸ்ட் எவ்வளவு கேட்பாங்கன்னு தெரியாது, பட் 2 லட்சம் ரூபாய் குத்தா எத்தனை விஜய் டிவி ஆர்டிஸ்ட் கூட்டு வருவா? 2 லட்சமா? 20 பேரை கூட்டு வரேன் சார். ஓ அப்போ 1 லட்சம் ரூபாய் குத்தா? 10 பேரை கூட்டு வரேன் சார். 50,000 ரூபாய் குத்தா? 5 பேரை கூட்டு வரேன் சார். 10,000 ரூபாய் குத்தா? 10,000ஆ? ம், 10 பேரை கூட்டு வரேன் சார். என்னடா 50,000 ரூபாய்க்கே நீ வந்து 5 பேர் கூட்டு வருவா? 10,000 ரூபாய்க்கு எப்படி 10 பேர் நடிக்க கூப்பிட்டு வருவா? நடிக்க கூப்பிட்டு வர நாய செருப்ப கைட்டியும் சென்டர் மண்டல அடிக்க கூப்பிட்டு வருவேன். எவ்வளவு நாளைக்கு விஜய் டிவி ஆர்டிஸ்ட் கம்மியான அமௌண்ட்டுக்கே பேசுவீங்க? எனக்கு என்ன நாய், விஜய் டிவி ஆர்டிஸ்ட் ரொம்ப பாப்புலரா அடிக்கடி வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அபார்ட்மெண்ட்டுக்கு வரணும். யாரு? 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் ஒரு வாட்டி டிவியில வர ஒருத்தர் இருக்காரு சார். யூ மீன் ராமர் தாத்தா? ராமர் தாத்தா இல்ல, இவர் வேற ஒரு தாத்தா. யார் அவரு? அதிகமாக என்ன சொல்லுங்க. சொல்லுங்க சார், வெளில இருக்கேன் சார். தம்பி ஒரு கிளைமாக்ஸ் ப்ரோகிராம் ஒன்று இருக்குப்பா. கிளைமாக்ஸ் அப்படின்னா? அதான் லாஸ்ட் டைம்ல கூப்பிட்டு ப்ரோகிராமுக்காக தான் கிளைமாக்ஸ் ப்ரோகிராமு. புரியுது புரியுது சார், சொல்லுங்க சார். தம்பி ஒண்ணு இல்ல, முப்பத்தொன்னு எங்க பாருங்க, 31 ஒரு 4 இடத்துல கேட்டிருக்காங்க சார். எதுக்கு நீலாம் ப்ரோகிராம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்களா? 4 இடத்துல நிகழ்ச்சி கூப்பிட்டுருக்காங்க. நிகழ்ச்சிக்காப்பா? சரி ஓகே. பேமெண்ட் எப்படி? லாஸ்டா 40 ரூபா வாங்கினேன். எதுவும் ஆயாக்கு பிரச்சனை சொல்லி கடன் வாங்கினியாப்பா? பாருங்க தம்பி சொல்லுப்பா. சார் 31 சொன்னீங்க? ஆமா. ஐயோ 31 ஃப்ரீ சார். சொல்லல வந்தா பாத்தீங்களா, ஃப்ரீயா இருக்கியாப்பா? ஆ ஃப்ரீ தான் சார். சரி பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு சார்? 2 லட்சம் ரூபாய் குத்தா?
இதுக்கு நான் முன்னாடியா வந்திருப்பேடா. சார், நான் சொன்ன ஆர்டிஸ்ட் இவன் தான் சார். என்னடா நான் சொன்ன ஆர்டிஸ்ட் இவன் தான் சார். யாரு? இவனா? இவன் தான். ஏ, இவனா பார்த்த ஆர்டிஸ்ட் மாதிரியே தெரியடா. சார், நீங்க பேசுறீங்க மைக் செக் பண்ணுங்க சார். சரி, இதுக்கு முன்னாடி இவ அபார்ட்மெண்ட் ஏதா பண்ணிருக்கானா? பண்ணிருக்கான் சார். என்ன பண்ண? டாண்டிக்கு மெசேஜ் பண்ணிக்கிறான், புருஷன் போலீஸ கம்ப்ளைன்ட் பண்ணிக்கிறான், பயங்கர ரெக்கார்ட் ஹோல்டர். ஏய், என்னடா இந்த மாதிரி ஆர்டிஸ்டா சீப்பா இருக்கறான் சார்? சீப் அதான் சார், சீப் ரேட் ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி அவன் வேற என்ன பண்ணுவான் அவன்? என்ன அப்படி பேசுறாரு? ஏய், எனக்கு இந்த 6 நிமிஷத்துல இந்த 120 வாய்ஸ் எல்லாம் பேசி பேப்பர்ல வருவாங்க, அதுல பண்ணானோ சார்? அந்த மாதிரி பண்ணி பேப்பர்ல வரல சார். அப்புறம் எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் 6 நிமிஷத்துல கிரில் கேட்டு உள்ள கையை விட 120 ரூபாய் கோட்டர் வாங்கி பேப்பர்ல வந்தா சார். முதல்ல ஒரு காட்டுல வந்து ஒரு யானைக்கு பயங்கரமா தாகம் எடுத்துச்சு. ஓகே, அது வந்து ஒரு நீரு புள்ள ஒரு தண்ணி குட்டைகள போயிட்டு ஃபுல் தண்ணியும் குடிச்சிருச்சு. ஓகே, ஃபுல் தண்ணியும் குடிச்சு கூட அதுக்கு தாகம் அடங்கவே இல்லை. ஏன்? ஏன்னா அது நீர் யானை. இல்ல இல்ல, இது மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜோக் வந்து மதுரையில சொன்னா அப்படி சிரிச்சானுங்க இதுக்கெல்லாம். ஏய், திஸ் வாஸ் நைஸ் மேன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து சிரிப்பாரு. டேய் டேய், வேறதாப்பிங் கண்டுபிடிக்கிறான். விஜய் டிவி ஆர்டிஸ்ட் நம்பி உனக்கு உனக்கு வந்து இந்த கான்டாக்டா கொடுத்து ஒரு இவெண்ட் கூட சாட்டிஸ்ஃபைட் இல்ல. எனக்கு புரியல, விஜய் டிவில போன விஷயம் என்னதாச்சு, என்ன நடந்துச்சு சார்? விஜய் டிவில இந்த 2021 என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்க? யா, அதுக்காக நீங்க கேட்ட ரிப்போர்ட் நான் எடுத்து வந்திருக்கேன் சார். முன்னாடி 2021 சார், ஓகே, கரெக்ஷன் ஒரு பையன் சார். முன்னாடி தான் ப்ரொடக்ஷன்ல சோறு போட்டா போட்டி போட்டு சாப்பிடுவான் சார். இப்ப பர்கர் சாப்பிடணும்னா கூட துல்கர் கூட தான் போய் சாப்பிடறான் சார். பர்ஃபார்மன்ஸ் பண்ண தீனா வாய்ப்பை காமிச்சு 2 படம் வாங்கினாரு. பர்ஃபார்மன்ஸே பண்ண மணிமேகலை ஊர்ல 2 ஏக்கர் இடம் வாங்கிச்சு. இதனால ஒன்னு சொல்றேன் சார், கரெக்டா கேட்டுங்க சார். விஜய் டிவி ஆர்டிஸ்ட கூப்பிடுங்க சார். யாருக்கு வேலை அதிகமோ அவங்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுங்க, யாருக்கு வேலை கம்மியோ அவங்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுங்க. முக்கியமா காமெடி ஆர்டிஸ்டுக்கு சம்பளம் அதிகமா உயர்த்தி கொடுங்க சார். உங்க தம்பி ப்ரோக்ராம் குட்டதுக்கு நல்லா வச்சு செஞ்சீங்க. பட் எனிவே, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் காய்ஸ். ஹாப்பி நியூ இயர். ராஜவேலு, விக்கி, சிவா, பாலா, சமையான பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா, ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய நன்றி தான் சொல்லணும். இந்த புது வருஷம் அதுவுமா, மத நாள் அதுவுமா, எங்க எல்லாரையும் பாக்குற ஆடியன்ஸ் எல்லாரையும் அவ்வளவு சிரிக்க வச்சீங்க. ஒரு பெரிய ஹாப்பி நியூ இயர் ஃபார் யூ ஆல் 3. ஒரு பார்ட்டியா சொல்லலாம், ஒரு ஒரு ரவுண்டும் ஜாலியா பண்ணா சூப்பரா போச்சு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாரோட மூத்தவர் மட்டும் இல்லாம கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சவர் இந்த புத்தன். அதுவும் ஏதாவது பேசி ஆகணும்ல, அதுவும் பாலாவை பத்தி சில விஷயங்கள் அண்ணன் பேசணும்னு ஆசைப்பட்டாங்க, அது சொல்லுங்கண்ணே. எனக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருந்தது. எல்லா தம்பிகளும் அசாரா இருக்கட்டும், எல்லாரும் பாராட்டிகிட்டே இருப்பேன். காமெடி ராஜாவில் பாராட்ட முடியலை பாலாவை. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். புலோ மிசாம் நிறைய எழுதிக்கிட்டே இருக்காப்புல. இந்த 2022 பாலா ஒரு பெரிய உச்சம் தொடணும். எல்லாருமே தான் பெஸ்டே இல்லாமல் இருக்கிற பாலா ஒரு எவரெஸ்டாக உயரன்னு சொல்லி மனசார வாழ்த்துறேன்.